பாஜக வாக்குகளை பெறுவதற்கு ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கலாம். நீங்க வந்து காங்கிரஸ் 29 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெறுது ஜம்மு ரீஜன்ல. காஷ்மீர்ல 3 இடங்கள்ல போட்டியிடுங்க. இவ்வளவு தூரம் குறைந்த வெற்றிங்கிறது இப்போதான் முதல் முறை, ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு. இதை விட கூடுதலான இடங்கள் தான் பெற்றிருக்கு காங்கிரஸ்னா ஏன் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற முடியல? அதே உங்களுக்கு வந்து உமர் அப்துல்லாவுடைய கட்சிக்கு வெற்றி கிடைக்கிறது, காங்கிரஸினுடைய வெற்றி அங்கே முழுமையாக இல்லாமல் இருக்கல. ஒரு பக்கம் காஷ்மீரில் வாஷ் அவுட் பிஜேபி, அது ஏன்றதை அவர் சொல்லுவார். ஆனால் காங்கிரஸும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலையே. அதான் சொல்றல, அதாவது ஜம்மு வந்து அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இந்துக்களுக்கான பகுதி, வேலி வந்து இஸ்லாமியர்களுக்கான பகுதி, பாஜக வந்து இந்துக்களுக்கான கட்சி, காங்கிரஸும் என்சியும் என்சிபியும் அதாவது நேஷனல் கான்பரன்ஸும் முஸ்லீம்களுக்கான கட்சி. இதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து சமூக ஊடகங்களின் மூலமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்றாருல, வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து இதை பேசி இதை போன்ற ஒரு அரசியலை கட்டமைக்கின்ற போது ஜம்முவில் வந்து காங்கிரஸ் கட்சி தோற்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. ஏன் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் தோற்றது என்று கேட்டால் ஜம்முவில் தான் தோற்று இருக்குது. ஜம்முவில் வந்து அது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, நாங்கள் மட்டும்தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்கிற நேரட்டிவ அவங்க வந்து கடந்த ஆளுநர் ஆட்சி நடக்கின்ற போதே அதுதான் அங்க நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியில் ஆனா ஒரு சில தொகுதிகள் பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். எங்க வந்து முஸ்லிம் பாப்புலேஷன் 100%, கிட்டத்தட்ட 99%ல இருந்து 100% இருந்த தொகுதியில் சோஃபியான், அப்புறமேட்டு அனந்த்நாக், அதுக்கப்புறம் சராரி ஷெரீப், அதுக்கப்புறம் ஹர்பதல் அப்படின்ற ஒரு ஒரு 4 தொகுதிகளில் வந்து எங்களுடைய பிஜேபியுடைய பிரசன்ஸ் வந்து வெரி வந்து சாலிடா இருந்ததை நாங்க பார்த்தோம். அதாவது எங்களோட கேண்டிடேட் நாங்க போட்டிருந்தோம், மக்கள் அதுவும் இஸ்லாமிய மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதிக வாக்குகள் பெற்றுக்கொண்டிருக்க, வெற்றி பெறல வாக்குகள் பெற்றுக்கொண்டிருக்க. ஆமா, அதாவது எங்களை அவர்கள் வந்து புறம் தள்ளிவிடவில்லை. இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா, எங்களை தான் ஆதரித்திருக்கிறார்கள், எங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பிஜேபி லீடர்ஸ் கிளைம் பண்றீங்கன்னா, அப்ப காஷ்மீர்ல வெற்றி பெற்றிருக்கணும்ல, வேலியில வெற்றி பெற்ற, பள்ளத்தாக்கு பகுதியில ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்னா, நீங்க வாக்குகள் அங்க ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட், அப்ப ஒரு பகுதி மக்கள் ஏற்கவே இல்லைங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குல்ல நீங்க. அதான ரியாலிட்டி. அதே சமயம் அதுதான் நான் சொன்னேன், ஜம்மு மற்றும் காஷ்மீரை வந்து நீங்க அனலைஸ் பண்றதே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். எங்களை பொறுத்தவரை இந்த மாநிலத்துல தேர்தலுக்கு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது எங்களுடைய வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பயங்கரவாதத்தை வாய்ப்பை உரு, அதாவது 96 தேர்தல்ல 10% தான் டோட்டலே போலானுச்சு. இன்னைக்கு வந்து 63%, அதிலும் குறிப்பாக 53% வேலையில போலாச்சு. அது புரிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது நம்மளுடைய போட்டீங்க. அதாவது நியமன எம்எல்ஏக்களுடைய வரலாறு நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் தெரியுங்களா? அதாவது 370 முன்னாடி இருந்த பீரியட்ல இருந்து நியமன வந்து யார் யார் வராங்க, 2 பேர் மகளிர், 2 பேர் வந்து அந்த புலம்பெயர்ந்தும் அவங்களுடைய அதிகாரம், அவங்களுக்கு இருக்கிற வாக்குரிமை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா புதுச்சேரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம பாக்குறோம். அப்ப இந்த நியமன எம்எல்ஏக்களுடைய நியமனம் வரக்கூடிய டைமிங்கையும் பாக்கணும்ல. ஆசீர்வாதம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க அறிவிக்கல.
கார்த்திகேயன் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இப்பதானே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறமிட்டு தானே அதனுடைய நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தானே அந்த அசம்பிளி வந்து கான்ஸ்டிடியூட் ஆகணும். சார் எங்கேயுமே சார் இது வந்து டைம்லைன் நீங்க பாருங்க. அதாவது நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பேர் பத்தி நாங்க பேசுறோம், மார்க்கெட்டிங் கொடுக்கிறாரு லெப்டினன்ட் கவர்னர் அவரோட பவர் பத்தி இப்பதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு வந்திருக்கோம். எஸ் திரு பீட்டர் இல்ல, அதாவது எங்கேயுமே பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பருக்கு வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ற நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லயோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லயோ ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. பாராளுமன்றத்தில் வந்து நீங்க வந்து ராஜ்யசபா எம்பிக்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கூட நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஓட்டு போட முடியாது. அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு அதிகாரம் இல்ல. ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் நாமினேட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து மத்த விவாதத்துல பங்கேற்கலாம், திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுல பங்கு போடலாம். ஆனா அரசாங்கத்துடைய கான்பிடன்ஸ் கோருகின்ற முடிவை அதிகாரத்தை நிர்ணயிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஓட்டிங் உரிமை கிடையாது. அதையே மாத்தி அமைக்கிறாங்க, அதையே மாத்தி அமைச்சு இந்த 5 பேருக்கும் ஓட்டு உரிமை உண்டு. புதுச்சேரியிலும் வந்துச்சு, 3 பேர் நாமினேஷன்ல அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டா இல்லையா சுப்ரீம் கோர்ட் வர போய் அது செட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு அப்படின்னு. இப்ப இந்த 5 பேர்களுக்கு ஓட்டுரிமை உண்டா, அதனால வந்து ஆட்சி மாற்றத்துல பிரச்சனைகள், ஆட்சி அமைப்பதுல பிரச்சனை இருந்தா தாராளமா காங்கிரஸ் போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்லாட்டினா காலையில இருந்து இதான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப சப்போஸ் சட்டசபை அங்க அமைஞ்சிருந்துச்சுன்னா, இல்ல தொங்கு சட்டசபை அமைஞ்சிருந்தா இவங்களுடைய முதல் வாக்குவாதம் இதுவா தான் இருந்திருக்கும். 5 பேர் அவர் வந்து நாமினேட் பண்ண போறாரு, இந்த 5 பேரோட நியமனம் நான் அதான் சொன்னீங்களா, அதாவது கார்த்திகை செல்வன் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்ப முடிஞ்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சா, 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சா, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இந்த வருஷம் தானே சார் நடந்து முடிஞ்சு, எப்ப நியமனம் நடந்துச்சு அத சொல்லுங்க. கொடுத்த நோட்டிபிகேஷன் இல்ல ஆசீர்வாத என்னைக்கு நியமனம் நடந்துச்சு, நாமினேஷன் இன்னும் நடக்கல, 5 பேரோட நாமினேஷன் இன்னும் நடக்கல, 2 பேர் மகளிர் வர போறாங்க, 2 பேர் காஷ்மீரி பண்டிட்ல இருந்து புலம்பெயர்ந்தவங்க, ஒருத்தர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து வர போறாங்க, அவங்களுடைய தேவையா மற்றவங்க மக்கள் முடிவு வந்து மகேசனுடைய முடிவு, அதுக்கு நாங்க தலை குனிந்து நாங்க ஒத்துக்கிறோம். பேசலாம்.